ரஜினியை எப்பொழுது அரசியல் கட்சி தொடங்குவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில், நாளை வியாழக்கிழமை தன்னுடைய புதிய அரசியல் கட்சியை ரஜினிகாந்த் அறிவிப்பார் என்று அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அவருடைய அலுவலகத்தில் உள்ளவர்களும் அவருடைய நெருங்கிய நண்பர்களும் நாளை ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் கட்சியை அறிவிக்கிறார் என்று தெரிவிக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நாளை தெரிந்துவிடும். 6 நாட்களுக்கு முன்பு தனது மக்கள் மன்ற நிர்வாகிகளை ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் சந்தித்த ரஜினி என்ன சொல்ல போகிறார் என்று எல்லோரும் எதிர்பார்த்த வேளையில் இப்படி ஒரு தகவல் உலா வருகிறது. இதன் மூலம் ரஜினி திமுக அதிமுக கட்சிகளுக்கு சவாலாக இருப்பார் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். கருணாநிதி, ஜெயலலிதா இருக்கும் வரை ரஜினி, கமல் போன்ற பெரிய நடிகர்கள் அரசியல் கட்சி துவங்குவதை பற்றி என்ற விவரமும் தெரிவிக்காமல் எதையும் செய்யாமல் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தலைவர்களின் மறைவுக்கு பின்பே இவர்கள் அரசியல் கட்சியை துவக்குவதாக நடிகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அந்த விதத்தில் ஏற்கனவே கட்சி துவங்கிவிட்டார் கமல், இப்பொழுது ரஜினி துவங்க இருக்கிறார். இதன் மூலம் மீண்டும் தமிழ்நாட்டில் நடிகர்கள் ஆட்சி வருமா என்பது எல்லோர் மனதிலும் கேட்கப்படும் கேள்வியாகும். இது போல பல சுவாரஸ்ய தகவல்களுக்கு ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி நியூ அப்டேட்ஸையும் தெரிந்து கொள்ளுங்கள்.